வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய பயனாளர்களை இணைக்க திட்டம். திமுக தேர்தல் பிரச்சாரத்தில் குடும்பத் தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கப்படும் என அறிவித்திருந்தது. அதனை செயல்படுத்தும் வகையில் செப்டம்பர் 15ஆம் தேதி அறிஞர் அண்ணா பிறந்தநாளில் காஞ்சிபுரத்தில் இத்திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்தில் சேர விண்ணப்பம் வீடு வீடாக வழங்கப்பட்டன. அவை பரிசீலிக்கப்பட்டு தகுதியான விண்ணப்பதாரர்களுக்கு அவர்களின் வங்கிக் கணக்கில் நேரடியாக பணம் செலுத்தப்பட்டு வருகிறது. அதே நேரத்தில் புதிய ரேஷன் கார்டுகளுக்காக விண்ணப்பித்தவர்களுக்கு கடந்த ஓராண்டு காலமாக புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கப்படாமல் நிலுவையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூட்டுறவுத்துறை ஆலோசனைக் கூட்டம் கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரியகிருப்பன் தலைமையில் கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நடைபெற்றது. இதில் உரையாற்றிய அமைச்சர் பெரியகிருப்பன் இந்த ஆண்டு வழங்கப்பட்ட விவசாய கடன் மற்றும் அனைத்து கடன்கள் பற்றி அறிவித்திருந்தார். அப்போது இதன் பிறகு செய்தியாளர்களிடம் கேள்விக்கு பதிலளித்தார். அதில், மத்திய அரசு பாரத் அரிசி பாரத் ஆட்டா குறைந்த விலையில் மளிகைப் பொருட்கள் அறிமுகப்படுத்தியுள்ளது, அதே போல தமிழக அரசு திட்டம் உள்ளதா என கேள்வி எழுப்ப, சில நேரங்களில் மத்திய அரசும் அத்தியாவசியப் பொருட்களை தருவார்கள், அது உணவுத்துறையின் மூலமாக கொள்முதல் செய்யப்பட்டு கூட்டுறவுத்துறைக்கு வழங்கப்படும். தமிழகத்தில் இல்லத்தரசிகள் பலர் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை பெறுவதற்காக புதிய குடும்ப அட்டைகள் விண்ணப்பித்துள்ளனர். தகுதி அல்லாதவர்களுக்கும் போய் சேர்வதை தடுக்கவே சில காலமாக தகுதி இல்லாதவர்களுக்கு போய் சேர்வதை தடுப்பதற்காகவே சில காலமாக புதிய ரேஷன் அட்டைகள் வழங்கப்படவில்லை. சில ஆய்வுகளுக்கு பிறகு விரைவில் ரேஷன் கார்டுகள் வழங்கப்படும் என பதிலளித்தார். மேலும், தமிழகம் முழுவதும் சில லட்சம் பேர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திற்கு விண்ணப்பித்துள்ளனர். விரைவில் புதிய பயனாளர்கள் சேர்க்கிறதுக்கான அறிவிப்பு வெளியிடப்படும் எனவும் கூறியுள்ளார். நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.